இதுதான் மூணாம்பள்ளி சந்தை பாருங்க. ஃபைனலாக என்ன வேலைக்குனா கொடுப்பீங்கண்ணா? கிலோ 400 ரூபாய்னா கொடுத்துருவோம். கிலோ 400 ரூபா கொடுத்துருவீங்க. பியூர் நாட்டு கோழி தான் அதில்? பியூர் நாட்டு கோழி. இது என்ன ரேட்னா? 1500. 1500 வருங்களா? கடைசி என்ன விலைனா கொடுத்துருவீங்க? சொல்லுங்க. அண்ணா கிலோ என்ன ரேட்னா கொடுக்குறீங்கண்ணா? கிலோ 400 450. இது கிலோ கணக்கு தானுங்களா கோழி கணக்கு? கிலோ ரேட்டுங்களா? ரெகுலராக சந்தைக்கு வரீங்களாண்ணா? ரெகுலராக வரேங்க. ஆ, உங்கள் பேருண்ணா? சரவணன். ஓ வாய் மூடி அடியா கண்ணப்பா முகத்துல சண்டையில இருக்காருங்க. ஒரு பைசிக்கு 100 ரூபாய் போறேன். வாய் மூடி அடிச்சு நல்ல ஒரு டிவி எல்லாம் பாக்கணும். ஏன் அந்த கோழி உங்களுதுங்களா? என்ன ரேட்டு கொடுக்குறீங்க ஐயா? 450ங்களா? வார வாரம் சந்தைக்கு வந்துருவீங்களா? எவ்வளோ இறுதியாக என்ன ரேட்னா கொடுப்பீங்க? 400 ரூபாய் கேட்டாலும் கொடுத்துடலாம். உங்க பேருங்க ஐயா? சந்தையில எப்பவுமே 450 ரூபாய்க்கு போகுதுங்களா இல்ல வாரத்துக்கு ஒரு ரேட்டு போகுதுங்களா? சரி சரி சரிங்க. ரெகுலரா சந்தைக்கு வந்துட்டு இருக்கிறீங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்க பேருங்க? சரி சரி. எங்கிருந்து வருதுங்க கோழி? சரி சரி. உங்க பேரு என்ன? வர வர சந்தைக்கு வந்துடுறீங்க. நீங்க கோழி வியாபாரிங்களா? என்ன விலைக்கு போகுதுன்னு இன்னைக்கு? 450 ரூபாய்ங்க. வார ஒரு ரேட்டுங்களா இல்ல எப்படிங்க? 500 வரைக்கும் கூட போயிருக்கு. 500 வரைக்கும் போகுதுங்களா? லாக்டவுன்ல 550 வரைக்கும் இருக்குது. அப்படிங்களா? கோழி விலை இருக்குதுங்க. சரி சரி. ரெகுலரா கடைகள் இல்ல. ரெகுலரா 450க்கு போங்களா இல்ல? ரெகுலரா 450க்கு போக 10 ரூபாய் கம்மியா கூட போலாம். சரி சரி. நீங்க வந்தா உங்களை இங்க பாக்கலாம், தாராளமா பாக்கலாம். உங்க போன் நம்பர் கிடைக்குங்களா சொல்லுங்க. 94 86 76 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
இது ஒரிஜினல் நாட்டுக்கோழிங்க. ஒரிஜினலும் இருக்குது, டூப்ளிகேட் டூப்ளிகேட் இருக்குங்க. பண்ண கோழியும் இருக்கு, நாட்டு கோழியும் இருக்குங்கிறீங்க. நாட்டுக்கோழியும் இருக்கு. ரொம்ப நன்றிண்ணா. வணக்கம். துரைசாமி, சரி சரி. நீங்க கோழி வியாபாரம் பண்றீங்களாண்ணா? சுத்தமா நாட்டு கோழிங்களா இல்ல பண்ண கோழி வியாபாரமா? நாட்டு கோழி தான். சரி, என்ன விலைக்கு போகுதுன்னு இன்னைக்கு நிலவரம்? 400 ரூபாய்க்கு போகுதுங்களா? சரி 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 சரி, ரொம்ப நன்றிண்ணா. இந்த கோழி கொஞ்சம் என்ன ரேட்டுக்கு போகுதுண்ணா? 100 ரூபாய்க்கு. 100 ரூபாய்க்கு ஜோடி?
ஒரு கொஞ்சம் ஜோடி 200 ரூபாய்க்கு போகுது. வாங்கிருக்கீங்களாண்ணா? வளர்த்துறதே நீங்களா? என்ன ரேட்னா கொடுப்பீங்க அந்த சேவல? 1800 ரூபாய்னா கொடுத்துருக்கீங்க. இது என்ன சேவலுங்கண்ணா? மயிலுங்களா? சரி சரி சரி. ரெகுலராக சந்தைக்கு வர்றீங்களா? உங்கள் பேருங்கண்ணா? சூர்யா. தம்பி உன் பேர் என்னப்பா? இந்த சேவல் விற்கிறியா? என்ன ரேட்டு கொடுக்குற? 1500. இது என்ன சேவல்? மயில் சேவலா? சரி சரி சரி. 1500. இறுதி என்ன ரேட்னா கொடுத்துருவே? 1500. ஒரே வேலை. அப்படியே வை, அப்படியே வை. என்ன ரேட்டுக்கு கிலோ 500 ரூபா? ஒரே வேலை தான், கம்மி குறைக்கிறதுல இல்லைங்க. சரி, 50 ரூபா லாபத்துக்கு கொடுக்குறீங்க வாங்கிட்டு வந்ததுனால. சரி, உங்க பேருங்கண்ணா? சுரேஷ். வார வாரம் சந்தைக்கு வந்துடுறீங்களா? வாரம் இங்கே. சரிங்க. திருவள்ளூர் நல்லா படி சந்தை. நான் சனிக்கிழமை 4 சந்தைக்கு. 4 சந்தைக்கு? ரொம்ப நன்றிங்கண்ணா. கிலோ கணக்குங்களா, கோழி கணக்குங்களா? கிலோ கணக்கு தான். சரி. தம்பி, இது எப்படி, கோழி கணக்குங்களா கிலோ கணக்குங்களா? கிலோ கணக்குண்ணா. கிலோ என்ன ரேட்னா கொடுக்குறீங்க? 450. 450 கொடுத்துட்றீங்களா? சரி. உங்கள் பேருங்க? பாரத். வார வாரம் சந்தைக்கு வந்துடுறீங்களா? வார வாரம். தம்பி, இது உங்களுதுங்களா? என்ன ரேட்டு கொடுக்குறீங்க சார்? 450. ஃபைனலில் ஒரே ரேட்டு தானுங்களா? சரி. வார வாரம் சந்தைக்கு வந்துடுறீங்களா? கோழி இருக்கும்போது, கோழி இருக்கும்போது வர்றீங்க. இது பியூர் நாட்டு கோழி தான், பண்ண கோழிலாம் கிடையாதுல. ரொம்ப தேங்க்ஸ். இது கொடுக்குறதாண்ணா? என்ன ரேட்டு கொடுக்குறீங்கண்ணா? 2500 கொடுத்துருவீங்களா? சரி சரி. இது என்ன சேவலுங்க? பேடுங்களா? சரி சரி சரி. ஃபைனல்னா 2500 கொடுத்துருவீங்க. உங்கள் பேருங்கண்ணா? மூர்த்திங்களா? சரி சரி சரி. எத்தனை கிலோ வருதுங்கண்ணா இந்த சேவல்? என்னங்கண்ணா? 4 கிலோ வருங்களா? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. உங்கள் பேர் சொன்னீங்க? குரு ஆட்டோக்காரர். ஓகே. என்ன ரேட்டுக்கு இந்த விடை வாங்கினீங்க? 1200. 1200. எத்தனை கிலோ வருதுங்கண்ணா? 3 கிலோ. 3 கிலோ வருதுங்களா? இது என்ன ராகுங்க? காகம். காகங்களா? சரி சரி சரி. நல்லா இருக்குண்ணா வேடா. ஓகே. உங்கள் பேருங்கண்ணா? தேங்க்யூ. அண்ணா, இந்த விடை என்ன ரேட்டுண்ணா வாங்கினீங்க? 1300. 1300ங்களா? சரி. எத்தனை கிலோ வருதுங்கண்ணா? ஐயா, இந்த சேவல் உங்களுதுங்களா? என்ன விலைனா கொடுக்குறீங்க? 2.5 கொடுத்துறீங்களா? இது என்ன ரகங்க? மயிலுங்களா? சரி. இறுதியாக என்ன விலை கொடுக்குறீங்க? 3 ரூபா சொல்லி 2.5. ஓ, 3 ரூபா சொல்லி 2.5 கொடுத்துட்றீங்க. இது என்ன சேவல்ண்ணா? என்ன ரேட்னா கொடுத்துருவீங்க? 2500. ஓ, 2500 சொல்கிறீங்க, 2200 கொடுத்துருவீங்க. தம்பி, இந்த சேவல் கொடுக்குறதா? என்ன ரேட்னா கொடுக்குற? 2 ரூபா. ஃபைனலாக 2 ரூபா தானா? அது கம்மி இல்லையா? இது என்ன சேவல்? சாம்பல் பூதி. சூப்பர். என்ன ரேட்டுங்கண்ணா அது? 2 ரூபாங்களா? ஃபைனலாக என்ன ரேட்னா கொடுத்துருவீங்க? 1600. இது என்ன சேவல்னா? இது வள்ளுவர். வள்ளுவருங்களா? வள்ளுவர். இது என்ன ரேட்னா? 2.5. 2.5ங்களா? ஃபைனலாக என்ன ரேட்னா கொடுப்பீங்க?
ரெண்டு முந்நூறுனா கொடுத்துருவீங்க. இது என்ன ரகங்கண்ணா? காகம். ஏ என்ன ரேட்டுங்கண்ணா அந்த கோழி? ₹4 ₹4 வருதுங்களா? வார வாரம் சந்தைக்கு வந்துடுறீங்களா? மற்ற சந்தைக்கு இந்த சந்தைக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு? மற்ற சந்தைக்கு இந்த சந்தைக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, ஊர் கோழி அதிகமாக இங்கே வரும். சரி சரிங்க. வியாபாரிகள் விட எல்லாருமே அதிகமாக இன்ட்ரெஸ்ட் அதிகமாக. சரி சரி. இங்கே கோழி சந்தை மட்டும்தான் நடக்குதுங்களா? இல்லை ஆட்டுக்குட்டியும் வருது. ஆட்டுக்குட்டியும் வருதுங்களா? சரி சரிங்க. இங்கே குறைஞ்ச விலைக்கு கிடைக்குமா இல்லை? அதெல்லாம் கோழி பொறுத்து. கோழி பொறுத்து நீங்கள் ஃபைனலாக இது என்ன ரேட்டு கொடுப்பீங்க? ஃபைனலாக ஒரு ₹3 ஃபைனலாக ₹3 கொடுத்துருவீங்க. இது என்ன ரகங்க? மயில் செங்கருப்பு. மயில் செங்கருப்பு. மயில் செங்கருப்பு. ஃபைனல் என்ன ரேட்னா தர்றீங்க? ₹3 மயில் செங்கருப்பு ₹3 கொடுத்துருவேங்கிறாரு. உங்கள் பேருங்கண்ணா? அருணாச்சலம். அருணாச்சலம். மூணாம்பள்ளி சந்தையில் வந்தால் இவரை பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த பதிவாக இருந்தாலும் முழுமையாக பாருங்கள். மறக்காமல் ஹால் பட்டன் அமைக்கிறங்க. மீண்டும் இதுபோல் நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.